வெல்கம் டு கண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1-2A மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெயின்ஸ் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் டைப்னாலே டைம் மேனேஜ்மெண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அதுதான் நம்ம இன்றைக்கி கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் எனிவே, அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீம் ஃபார் எக்ஸாம், மார்க் எப்படி டிவைட் ஆகுது, சிலபஸ் என்ன அப்படின்ட்டுலாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்கறது சரியாக வரும். சரியா, இது அவங்க வந்து என்ன தான் சிலபஸ்னு கொடுத்துருந்தாலும் சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து இன்னும் கன்ஃபார்மே பண்ணலைங்க. அதாவது இந்த சிலபஸை இப்போ தான் விட்டு ஒரு 3 மாதம்னா கிடையாது, இது வந்து விட்டு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போது அவங்க வந்து அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. இது வந்து 23/10/2019 அன்றைக்கி வந்த ஃபைனல் சிலபஸ் இது. இதுக்கு முன்னாடி ஒரு சிலபஸ் ரிலீஸ் பண்ணி அப்புறம் கருத்து கணிப்பு கேட்டு அப்புறம் இதை மாற்றி என்னென்னோ கன்ஃபியூஷனை பண்ணி வச்சுருக்காங்க. சரியா, இன்னும் கிளியர் பண்ணாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அவங்க வந்து கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற இது அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு 5 கொஸ்டின் கொடுத்து அதுலேருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் ரைட்டிங்னா, ஒரு 5 லெட்டர் ரைட்டிங்லேருந்து இருக்கும், அதில் நீங்கள் 3 எடுத்து எழுதணும் அப்படின்ட்டு இருக்க போகுதா, இல்லை ஒன்லி 3 லெட்டர் ரைட்டிங்னா இருக்கும், அந்த 3 கொஸ்டின் நீங்கள் எழுதியே அவனை கம்பல்சரி அப்படின்ட்டு இருக்க போதான்றது அவங்க கன்ஃபார்ம் பண்ணவில்லை. சரியா, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில், நீங்கள் எல்லோரும் எல்லாமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான், இதை அவங்க டிஃபைன் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இத்தனை வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும், இத்தனை இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற வரையறையை அவங்க சொல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 500 வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி 300 வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணும், ஏதோ ஒன்று அவங்க அதெல்லாம் அவங்க முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க கோட்டை விட்டுட்டாங்க இந்த இதில் ஹைலைட் பண்ண சொல்லி. இதனால நம்ம ஏன் சொல்கிறோன்னா, சம் ஒன் மேபி க்ளோசர் டு டிஎன்பிஎஸ்சி, தே கேன் டேக் திஸ் இஷ்யூ, அதனால தான் நம்ம சொல்கிறோம். சரியாங்க, இந்த அந்த கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, 5 கொடுத்து 3 இதை அப்படி சொல்ல போகிறாங்களா, அது மாதிரி இந்த எத்தனை வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும் அதை வந்து அவங்க டிஃபைன் பண்ணலை. சரியா, அடுத்தது அவங்க வந்து இந்த விஷயத்தையும் அவங்க சொல்லலைங்க. இது இப்போ வந்து குரூப் 2 அண்ட் 2A அவங்க எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க, அது ஆனால் கிளியராக இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அலோன் ஃபார் குரூப் 2A போஸ்ட், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஃபார் குரூப் 2 போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த லெவலில் ஒர்க் ஆகும்னு தெரியல, அதுலேயும் கிளாரிட்டி இல்லை, அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இஃப் சம் ஒன் இஸ் க்ளோசர் டு டிஎன்பிஎஸ்சி, டேக் திஸ் 3 இஷ்யூஸ் டு தம். சரியா, நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போயிட்டேன் உங்களுக்கு. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது லிங்க் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அந்த 3 விஷயத்தையும் தெளிவுபடுத்த சொல்லுங்கள். தேங்க் காட், இப்போ இன்னும் சிலபஸ் வந்த பிறகாவது இதெல்லாம் அவங்க பண்ணணும். இதே சிலபஸை தூக்கி கொடுத்துட்டு நான் நீங்கள் எழுதுங்கடான்னா அது வந்து நகைப்பை தான் ஏற்படுத்துது. சரியாங்க, அதே மாதிரி இந்த சிலபஸை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து அந்த இந்த ஆப்ஷன் ஈன்னு ஒன்று ஆட் பண்ணாங்க தெரியுமா, குரூப் 1 அது மாதிரி அது நகைப்போட போயிடுச்சு. அது அவ்வளோக்கு இம்பேக்ட் இருக்குது, அது நகைப்பு இருக்குது, பட் இருந்தாலும் அதனால் எதுவும் நம்மளுக்கு அவ்வளோக்கு பாதிப்பு இல்லை. சரியா, ஏன்னா வந்து ஒரு 10 குரூப் 1 அவ்வளோ மிஸ்டேக் இருந்துச்சு, பட் வரப்போகிற எக்ஸாம்லாம் அவ்வளோ மிஸ்டேக் இருக்காதுன்னு நம்ம நம்புகிறோம். பட் இந்த சிலபஸ் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகைப்பு, கேலி, கிண்டல் அதெல்லாம் வரும். கிட்டத்தட்ட வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி மேலே அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த சிலபஸ் தான். சரியா, ஏன்னா வந்து இது வந்து கரெக்டான சிலபஸே கிடையாதுங்க. ஒரு எக்ஸாமினேஷனில் 3 எஸ்ஏ எழுத சொல்லி இது வரைக்கும் வந்து யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எந்த போர்டும் கிடையாது, இந்தியாவை விட்டுருங்க வேர்ல்டுலேயே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி தான் அவங்க இந்த ரெக்கார்டை அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாமில் 3 எஸ்ஏ எழுத சொல்லி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க ஏதோ நினச்சி பண்ணுறாங்க, அது என்ன என்ன எதுக்கு பண்ணுறாங்க என்ன ஒன்றுமே தெரியல அது. சரியா, அட்லீஸ்ட் தே கிவன் த சிலபஸ் அதையாவது நம்ம இது பண்ணோம், இதுலேருந்து தான் கேட்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டிஎன்பிஎஸ்சி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும்,
அவங்க ஒரு சிலபஸ் கொடுத்தாங்கனாலே அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அவங்க வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போயிட்டு என்னையான்னு கேட்டால் அதுக்கு அப்படியே காதலே வாங்க மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சரியா, அதில் அவங்க கைந்தேர்ந்த ஆட்கள் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறது. சரியா, ஓகே. எனிவே நம்ம வந்து ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, நாய்க்கு வாக்கப்பட்டால் குலைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற இது இருக்குல்ல நமக்கு, அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். வேறு வழி இல்லை, நமக்கு வேலை வேணும்னா இந்த எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஏன்னா அவங்க பின்வாங்குற மாதிரி தெரியல, அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே. எனிவே இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேப்பர் இருக்குது. இன்னொன்று நான் சொல்ல மாந்துட்டாங்க, இதில் அவங்க வந்து டைமிங்கையும் அவங்க வந்து கிளியராக சொல்லலை. ஏன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் 1.5 மணி நேரம்னு சொல்கிறாங்க, செகண்ட் பேப்பர் வந்து 3 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ அவங்க என்ன காலையில் இந்த 1.5 மணி நேரத்தை நடத்திட்டு ஆஃப்டர்நூன் இந்த இதை நடத்துவாங்களா, ஆர் சம் இடையில பிரேக் இருக்குமா, இல்லை கண்டினியூஸாக நடத்த போகிறாங்களா இந்த 4.5 ஹவர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. 4.5 ஹவர்ஸ் எப்படி உட்காந்து எழுதுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரியா, ஏன்னா இப்போ நிறைய பெண் குழந்தைங்க தான் வந்து கேர்ள்ஸ் தான் எழுதுகிறாங்க இந்த எக்ஸாம்லாம். இப்போ அவங்களெலாம் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ அவங்க பேரண்ட்ஸ் கிரண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்கணுமா அந்த 4.5 மணி நேரம்? எனது என்ன அவங்க யோசிச்சுருக்காங்கன்னு தெரியலங்க. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு போகிற போக்கில் அப்படியே ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, எனிவே இந்த இந்த இஷ்யூவையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நான் சொன்ன இஷ்யூ அந்த குவஸ்டின்ஸு எவ்வளோ வேர்ட்ஸு ப்ளஸ் இந்த இஷ்யூவும் எடுத்துகிட்டு போங்க, இந்த எப்படி அவங்க நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, எனிவே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து 4 கொஸ்டின் இருக்குங்க. 2 கொஸ்டின் வந்து தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 25 மார்க்கு. ஸோ டோட்டல் 100 மார்க்ஸு. இதில் 25 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா உங்களோட பேப்பர் 2 திருத்துவாங்க, இல்லைனா பேப்பர் 2 திருத்த மாட்டாங்க. சரியா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஒருவேளை வந்து இதில் கம்பல்சரி ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கம்மா ஷுவர்லி யூ ஷுட் ரைட் தமிழ் டு இங்கிலீஷ் 1 பேப்பர், இங்கிலீஷ் டு தமிழ் 1 பேப்பர் அப்படின்னு 1 கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து ஏன்னா இதில் வந்து அப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இனிமேல் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஹோப்ஃபுல்லி தே வில் ரிலீஸ் த மாடல் கொஸ்டின் பேப்பர். சரியாங்க, இது முடிச்ச உடனே பேப்பர் டூ தான் இருக்கிறதே நகைச்சுவை அதிகம் மிகுந்த பேப்பர். இதை யார் செட் பண்ணான்னு தெரில, அவர் யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். அவர் யாருன்னு சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும், டாப் சீக்ரெட். ஓகே, இங்கே பாருங்கள், 3 எஸ்ஏ 3 காம்ப்ரிஹென்ஷனு 3 லெட்டர் ரைட்டிங்கு 3 ப்ரீசியஸ் ரைட்டிங்கு 3 இன்ஸ்டெவலப்மெண்ட்டு. சரி, ஒவ்வொருக்கும் 20 இது புரிஞ்சாங்க. இப்போ வந்து அவங்க வந்து சிலபஸ்க்குள்ளே வருவோம். இந்த இந்த பேப்பர் 2 தான் வந்து உங்களுக்கு குவாலிஃபையிங், இதை வச்சு தான் அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறாங்க. சரியா, இதை ஒன்று கொடுத்துட்டாங்க, இது ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பர் 102 out of 340ன்னு சொல்லிட்டு 100 மார்க் தாண்ட தெரியாதா? எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கல. சரி, ஓகே. இப்போ அவங்க வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த பேப்பர் ஒன்னில் இருக்கிற சீரியல் நம்பர் 1 and 2 ப்ளஸ் இந்த பேப்பர் 2 இருக்க 1, 2 and 3. கிட்டத்தட்ட அந்த லெட்டர் ரைட்டிங்க்கு சிலபஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா அஃபிஷியல்னு சொல்லிட்டாங்க. திருக்குறளுக்கு என்ன, திருக்குறள் தான் சிலபஸ்ஸு. சரியா, அது ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வந்து திருக்குறளுக்கு என்ன, திருக்குறள் தானே சிலபஸாக இருக்க முடியும்? சரி, ஓகே. எனிவே இந்த சூழ்ச்சிருக்கிற இதுக்கெல்லாமே அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது இதோ இந்த 9 இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க 9 பாயிண்ட்ஸ். இதிலிருந்து தான் இந்த இன்ஸ் டெவலப்மெண்ட்டும் காம்ப்ரிஹென்ஷனும் ப்ரீசியஸ் ரைட்டிங்கும் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இதுதான் சிலபஸ். இதை நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸு அப்படி எல்லாம் வச்சு நம்ம கார்னர் பண்ணிடலாம். சரியாங்க, பட் திருக்குறள் அண்ட் லெட்டர் ரைட்டிங் ரொம்ப ஈஸி தான். அது நம்ம ஸ்கூல் புத்தகத்திலே இருக்கு அந்த லெட்டர் ரைட்டிங்லாம். நம்ம அந்த லெட்டர் ரைட்டிங்லாம் கம்பைல் பண்ணியே நம்ம ஒரு PDF கொடுத்துருந்தோம் நம்ம. சரி, அதை நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. திருக்குறள் வந்து Group 2 ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, அதை முதல்ல பண்ணுங்கள். தட் யூ கேன் கன்வெர்ட் இட் ஈஸிலி ஆஸ் எஸ்ஏ ஃபார் மெயின்ஸ். சரியாங்க, இவ்வளோதான் அந்த ஸ்கீமு சிலபஸ் பற்றி. புரிஞ்சா?
ஓவராலாக புரிஞ்சிடல. ரெண்டு பேப்பரு, ஒரு பேப்பர் 1.5 மணி நேரம், ரெண்டாவது பேப்பர் 3 மணி நேரம். ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன்லி ஃபார் குவாலிஃபையிங், 25 மார்க் எடுக்கணும். செகண்ட் பேப்பரை வச்சு தான் போஸ்டிங், சரியா? இது நான் இன்டர்வியூவுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இன்டர்வியூக்கு வந்து யூ ஷுட் அட்டன் த இன்டர்வியூ, சரியா? இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வருவோம். டைம் மேனேஜ்மெண்ட் நான் என்ன சொன்னேன், பேப்பர் ஒன்றுக்கு இந்த மேலே இருக்க டேபிள் பாருங்கள், இது நான் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா. டோட்டல் டைமு 1.5 மணி நேரம். இதில் வந்து 4 கொஸ்டின் இருக்குது. அப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 20 நிமிஷம்னு வச்சுக்கிங்களேன், 22 நிமிஷம் ஒரு கொஸ்டினுக்கு அப்ராக்சிமேட்டாக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது இது வந்து கன்வீனியன்ட் தான். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இந்த சிலபஸ் கொடுத்ததுனால நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த 20 நிமிஷங்கிறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான டைம் தான் ஃபார் பேப்பர் 1. பட் பேப்பர் 2 இருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க இதையே ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதி வெளியில் வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட யாரும் மாற்றாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷரில் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், மொத்தம் 15 கொஸ்டின் அவங்க எழுதி ஆகணும், 15 கொஸ்டின், சரியா? 3 மணி நேரத்தில் எழுதி ஆகணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 12 நிமிஷம் தான் வருது, சரியா? இதில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் தான். இந்த டைமில் வந்து எழுதி முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கமெண்டட் தான். பட் இருந்தாலும் எழுதிதான் ஆகணும், அதுக்கு தேவை ப்ராக்டிஸ். 12 நிமிஷத்தில் நீங்கள் எழுதிதான் ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிங்க. ப்ரிலிம்ஸ் முடித்த பிறகு யூ கேன் கேரி ஆன் திஸ் மெயின் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அப்போ உங்களுக்கு இல்லை எனக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ டூ ஒன் திங், நீங்கள் வந்து டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் 1 ஹவர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு, சரியா? அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2500 இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் நம்ம கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம் PDF ஆக்கி, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். முதல்ல இனிஷியலாக தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கன்வீனியன்ட் தான். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரே ஒரு டாபிக் மட்டும் நம்ம எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நான் முடிஞ்சால் இன்னும் 2 டேஸில் அந்த இதை மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த 1.6 நினைக்கிறேன், ரேஷனலிஸ்ட் மூமெண்ட், டிராவிடன் மூமெண்ட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சொல்லிட்டு, இந்த பக்கம் இங்கிலீஷ் இந்த பக்கம் தமிழ் வச்சுட்டு நம்ம அந்த PDF ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். அது அப்படி கூட நீங்கள் இது பண்ணலாம், சரியா? பட் ஆனால் இட்ஸ் 2 இயர்லி டு ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா குரூப் 2 1 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் நல்லா படிங்க. மெயின்ஸ்க்கு வந்து இட்ஸ் ஓகே, ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் படித்தது தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. சங்கம் பீரியட், யூனிட் 8 இருக்கிற அந்த இது எக்ஸெட்ரா எல்லாமே தான் இங்கே வருது அப்படியே. பட் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகும், பட்டு அது ஒகே. ஏன்னா திருக்குறள் நீங்கள் வந்து குரூப் 2 2 1 மெயின்ஸில் படிச்சுருங்க. லெட்டர் ரைட்டிங் ஒன்றும் இல்லை, தட்ஸ் எ ஃபார்மேட் ஒன்லி. ஸோ அது என்ன பண்ண போகிறீங்க, சரியாங்க? ஸோ ப்ரிலிம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், மெயின்ஸ்க்கு டைம் இருக்குது, சரியா? ப்ரிலிம்ஸ் தான் முக்கியம். ப்ரிலிம்ஸ் கடந்துட்டிங்கன்னா இது ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் குரூப் 2 மெயின்ஸ் வந்து கொஞ்சம் கடினம்தான். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12 நிமிஷத்தில் எழுதணுங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். மினிமம் அவங்க வந்து கொஸ்டினையாவது குறைக்கணும். வி ஆர் ரெக்வஸ்டிங் டு டிஎன்பிஎஸ்சி டு ஒரு டிக்ரீஸ் த கொஸ்டின்ஸ். ப்ரீஷியஸ் ரைட்டிங்கில் 2, காம்ப்ரிஹென்ஷனில் 2, இன்ஸ் டெவலப்மெண்ட்டில் 2 அப்படின்னா கூட ஓகே, சரியா? இது வந்து 15 கொஸ்டின்ஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் திஸ் ரைட்டிங் ஆல் திஸ், இட்ஸ் நாட் குட். ஓகே, எனவே நான் சொன்ன விஷயத்தையும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கிட்டே எடுத்துகிட்டு போங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். என்ன அந்த 3 விஷயம் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். முதல் விஷயம் கடைசியாக சொன்னதை முன்னாடி சொல்கிறேன். என்ன சொன்னேன், அந்த கொஸ்டின்ஸ் இல்லையா, கொஸ்டின்ஸ் வந்து 5 ஆப்ஷனில் கேட்க போகிறீங்களா? 5 கொஸ்டின் கொடுத்து 3 லெட்டர், லெட்டர் ரைட்டிங்கில் 5 கொடுத்து 3 எழுதணும், எஸ்ஏல 5 கொடுத்து 3 எழுதணும் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை எல்லாமே வந்து இல்லை 3 கொஸ்டின் கொடுத்து கம்பல்சரி அதை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்ல போகிறீங்களா? அது ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட்ஸ்,
எத்தனை வேர்ட்ஸ் வரைக்கும் ஒரு எஸ்ஏ இருக்கணும் அப்படிங்கிற இன்ட்டியாவது நீங்கள் சொல்லுங்கள். சரியா, இப்போ மாடல் குவஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்கள், இன் டெவலப்மெண்ட்னா எத்தனை வேர்ட்ஸில் இருக்கணுன்றத சொல்லுங்கள். வி ஷுட் மேக் ஏ ப்ராக்டிஸ். சரியா, வித்தவுட் ப்ராக்டிஸ் பிளாங்காக போய் அங்கே எப்படி எழுத முடியும்? மாடல் குவஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்கள். சரியாங்க, பாருங்கள். வி வில் மீட் இன் இன்னும் ஒன்று, அந்த டைமிங் சொன்னேன் இல்லை, 1 PM இது காலை ஃபஸ்ட் பேப்பர் 1:30, பேப்பர் 2 வந்து 3 PM. எப்படி இதை கேப் கொடுப்பீங்களா, இல்லை அதை மார்னிங் இதை ஆஃப்டர்நூன் எழுத போகிறீங்களா, இல்லை மொத்தமாக எழுத போகிறீங்களா? 4.5 மணி நேரம்லாம் எக்ஸாம் எழுதுலாம் இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபுள். டிஎன்பிசி ஷுட் ரிவைஸ் எவ்ரி திங். அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். சரியாங்க, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.